கதவை திறக்க இவ்வளோ ஏன் லேட் பண்ண? அவன் 25 லட்சம் கொடுத்துட்டான்ல, என்ன இது மோனி? நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? இவரை கொண்டுட்டியா என்ன? சித்தப்பா, ஒருவேளை நான் அவரை கொல்லலன்னா அவர் என்ன கொண்டிருப்பாரு? இப்ப அவரை என்ன பண்ணலாம் யோசிக்கணும். என்ன பண்ணலாம் இவரை என்ன பண்ணலாம்? இருங்க, ஒரு வேலை பண்ணலாம் சித்தப்பா. பாடி எடுத்துட்டு போய் ரூம்ல வைக்கலாம். ரூம்லயா? நம்ம எடுத்துட்டு போலாம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க இந்த காலை பிடிங்க பிடிங்க. சோ இதான் அந்த பிரைவேட் நம்பர். சித்தப்பா, இந்த பெட்டியை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நீங்களும் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க. எப்படிமா, உன்னை தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும்? ஆமா சித்தப்பா, இங்க போலீஸ் வர போறாங்க. போலீஸ் எதுக்காக வருவாங்க சித்தப்பா? போலீஸ் வந்தா நான் அவங்ககிட்ட இவரே என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிடுவேன். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த வீடியோ அவர்கிட்ட இருக்கு, அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. நான் அதுக்காக பயந்து இங்க ஓடி வந்துட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லுவேன். அவர் இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணி வந்து என்ன கொல்ல பார்த்தாரு. நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அவரை கொண்டுட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லுவேன். நீங்க இதை எடுத்துட்டு போங்க. ஆனா ரமன் உன்னோட கிளையன்ட் தானே? அவர் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு நீ எப்படிமா ப்ரூவ் பண்ணுவ? சித்தப்பா, அவர் எனக்கு கொடுத்த காரு மொபைல் என்கிட்ட இருக்கு. நீங்க இப்ப இதை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புங்க. திரும்பவும் இங்க வரக்கூடாது. தப்பி தவறி கூட எனக்கு நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. எடுத்துட்டு போங்க. சரி, நான் ஃப்ளோரையும் கிளீன் பண்ணிட்டேன்.
இனி எந்த ஆபத்தும் இருக்காது, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். சரி சித்தப்பா, தேங்க்யூ, நீங்க போங்க. சரிம்மா. சித்தப்பா, இந்த பக்கம், இந்த பக்கம். ஹலோ ஹலோ, என்ன காப்பாத்துங்க, அவர் என்ன உயிரோட கொண்டுடுவாரு, என்ன காப்பாத்துங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, ப்ளீஸ். நீங்க யார் பேசுறீங்க? நான் மோனி பேசுறேன். அவர் என்ன உயிரோட கொண்டுடுவாரு போல, என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. யார் கொண்டுடுவாங்க? என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவர் சைக்கோ ஆயிட்டாரு, அவர் கையில கத்தி கூட இருக்கு, எப்ப வேணா அவர் என்ன கொல்லலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வந்துருங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சீக்கிரம் உங்க அட்ரஸ் கொடுங்க. சௌஹர் ஹில்ஸ், காட்டேஜ் நம்பர் 21. ப்ளீஸ் நீங்க சீக்கிரம் வந்துருங்களே. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் அங்க இருப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்க 100க்கு கால் பண்ணிருந்தீங்களா? நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன். இந்த போலீஸ் உனக்கு ஃப்ளாட் ஆயிட்டாரு. இப்போ இவர் தான் ரமன் மர்டரோட தடயத்தையும் அழிக்க போறாரு. யாரோட ஃபோன்? லேண்ட்லார்ட் பண்றாரு. சொல்லுங்க அங்கிள். ஓகே அங்கிள், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்க நாளைக்கு வந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், நான் வீட்ல தான் இருப்பேன். அம்மா மோனி, முதல்ல இத சொல்லுமா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதா? ஆமா அங்கு. ஓகே, பாய் அங்கு. நீங்க ப்ளீஸ் இங்கேயே உட்காருங்க. சித்தப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னல, எதுக்கு அடிக்கடி கால் பண்றீங்க? இல்லம்மா மோனி, உன்னை நினைச்சு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். சித்தப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், இனி ப்ளீஸ் நீங்க கால் பண்ணாதீங்க. எனக்கு தலை சுத்துது, நான் வண்டியில உட்காரட்டுமா? ஓகே, நீ கார்ல போய் உட்காரு. குட் மார்னிங். வண்டி எடுத்துட்டு போகணும்ல? சித்தப்பா, நீங்க அமௌண்ட் இருக்க பெட்டி எடுத்துட்டு சீக்கிரம் இங்க வந்துருங்க. சரி, ஓகே.
இந்தாமா. என்ன சித்தப்பா இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? இந்தாமா. தேங்க்யூ. இந்தாங்க சித்தப்பா, 2 லட்சம் இருக்கு, நான் போறேன். இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த மொபைல உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இதை நான் ஃபார்மேட் பண்ணிட்டேன், எல்லா ரெக்கார்ட்ஸும் டெலிட் ஆயிடுச்சு, ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த வீடியோவை இன்ஸ்பெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க உடனே மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சரிமா, நீ எப்படி சொல்றியோ நான் அப்படியே செய்றேன். ஆனா சித்தப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் இந்த மொபைல் இன்ஸ்பெக்டர் கைக்கு கிடைக்கவே கூடாது, கிடைச்சா எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா இது என்னமா பண்றது? இந்த மொபைல்ல இருக்க சிம் நீங்க வெளியில எடுத்துருங்க, அப்பதான் நம்ம சேஃபா இருப்போம். இருந்தாலும் நீங்க அதை டிஸ்ட்ராய் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஒன்னு கேக்கவாமா? கேளுங்க சித்தப்பா. நாம போட்ட பிளான் வேற, நடந்தது வேற. இது எல்லாமே என் திறமையால மட்டும்தான் நடந்திருக்க. புரிஞ்சுதுமா, போலீஸ்காரனையும் கிளையண்ட் ஆக்கிட்டியா? சித்தப்பா, உங்க ஸ்கூட்டர்ல என்ன பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண முடியுமா? கண்டிப்பா. 6 மணி ஆயிடுச்சு, பஸ் டிப்போவும் ஓபன் ஆயிருக்கும். கிளம்பலாம். இன்னொரு விஷயம் சித்தப்பா. சொல்லுமா. இத மறக்காம நீங்க நான் கொடுத்தேன்னு இன்ஸ்பெக்டர் கையில கொடுக்கணும். இது என்னது? இன்ஸ்பெக்டருக்கு நான் கொடுக்கற ஒரு பரிசு. ஓகே, போலாமா? போலாமா. ஹலோ, லொகேஷனை ட்ரேஸ் பண்ணியாச்சா சார்? இது பிரைவேட் நம்பர் சார், இதில் லொகேஷன் ட்ரேஸ் ஆகாது.